ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्मये श्रीलक्ष्मीवल्लभारम्भाम्बिकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परामङ्गणिडुमदिल्पुडिशूलयोत्तियन्नम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதிலிங்கதிரோங்குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி வெண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை சங்க நெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக் காணு நாளே. கம்பனின் காவியநாயகன் ராமன், கம்ப ராமாயணத்தை அனுபவித்து வருகிறோம். கிஷ்கிந்தா காண்டம் இறுதிப்பகுதி. அனுமனின் பாக்கியம், அனுமனின் பாக்கியம் என்ற தலைப்பிலே இந்த கிஷ்கிந்தா காண்டத்தினுடைய அனுபவத்தை அனுபவிக்க இருக்கிறோம். சம்பாதி ஜதாயு சகோதரர்கள் சூரியனுக்கு தேவோட்டக்கூடிய சாரதியாகிய அருணனின் புதல்வர்கள். அதிலே சம்பாதி தன்னுடைய சகோதரனை காப்பதற்காக ஜடாயு சூரியனை தொட வேண்டும் என்ற ஒரு வாலிப ஆசையினாலே பறந்து சென்ற பொழுது அவனுக்கு நிழல் கொடுப்பதற்காக அவனுக்கு முன்னாலே சம்பாதி பறக்க விளைவு சம்பாதியுடைய சிறைகள் எரிந்து கீழே விழுகிறான். அப்படி கீழே விழுந்த பொழுது சம்பாதி எனக்கு என்ன கதி என்று நினைக்கிறான். மண்ணிடை விழுந்த என்னை வானிடை வயங்குவள்ளல் கண்ணிடை நோக்கி உற்ற கருணையான் சனகம் காதல் பெண்ணிடையீட்டின் வந்த வானரர் ராமன் பேரை என்னிடை உற்ற காலத்து இறகு பெற்று எழுதி என்றார். இறகு பெற்று எழுதி என்றார் சூரியன் சொன்னானாம். கீழே விழுந்த சம்பாதியிடத்திலே ராமன் பேரை சொல்லி நீ சிறைகளை பெறலாம். எப்பொழுது ராமனுடைய மனைவி சீதை அந்த சீதையை தேடிக்கொண்டு வானர வீரர்கள் வருவார்கள், அப்பொழுது அந்த ராமநாமத்தை சொல்லி கேட்டு நீ சிறைகளை பெறலாம் என்றார். எம்பியும் இடரில் வீழ்வான் ஏ எது மறுக்க அஞ்சி அம்பரத்து இயங்கும் யானர் கழுகினி கரசனானான் நம்பி மீறி என் தன்மை நீரிவன் நடந்த வார்த்தை உம்பரும் உகக்கத்தீருணத்தின் உணர என்றான். தன் கதையை சொன்னான். சம்பாதி சொல்கிறான், வானர வீரர்களிலே இலங்கை இலங்கை என்று ஒரு தீவு இருக்கிறது. அந்த தீவிலேதான் ராவணன் இருக்கிறான். அவன்தான் சீதையை எடுத்துச் சென்றதை நான் பார்த்தேன். ஓசனி ஒரு நூறு உண்ட ஒளி கடல் இலங்கைய பாசவின் கரத்து கூற்றும் கற்புலன் பரப்பு அஞ்சும் எவனே பயப்படுவான். நீசன் அவ் அரக்கன் சீற்றம் நெருப்புக்கும் நெருப்பு நீங்கள் ஏதாரும் குணத்தீர் சேரல் எப்படி செய்வதென்றார். எப்படி எங்கே போவீர்கள்? ராவணன் நெருப்புக்கு நெருப்பாயிற்றே. அது மட்டுமல்ல, இங்கே கூட்டமாக வந்திருக்கிறீர்கள், அத்தனை பேரும் அங்கே போக முடியாது. எல்லீரும் சேரர் என்பது எளிது அன்று அவ்வீலங்கை மூதூர் வல்லீரேல் ஒருவர் ஏகி மறைந்தவன் ஒழுகி வாய்மை சொல்லீரே துயரை நீக்கி தொகையை திருப்பி மீழ்தீர் அல்லீரேல் என் சொல் தேடி உணர்த்தி மின் அழகற்கம்மா. அவரான பேசுகிறார்.
கழுகு சம்பா. ராமாயணத்திலே கழுகு பேசுகிறது, கரடி பேசுகிறது, குரங்கு பேசுகிறது, வேடன் பேசுகிறான், விலங்கு பேசுகிறது, அரக்கன் பேசுகிறான், எத்தனை பேச்சு. நெல்லீரும் சேரறிந்தவை எளிது அன்று அவ்விலங்கை மூதூர் வல்லீரேல் ஒருவர் ஏகி மறைந்து அவன் ஒழுகி அங்கே போய் பதுங்கிக் கொண்டு காலம் கருதினும் ஞாலம் கருதினும் காலம் கருதி இடத்தால் செய்ய வேண்டுமல்லவா? ஆகையினாலே சம்பாதி வெளிவெற்றுக் கொண்டு செல்லுகிறார். மகேந்திர மலை, அந்த மலைக்கு பக்கத்திலே அண்டதன் சாம்பவான் அனுமன் நீலன் நலன் சுமிதம் இப்படி அத்தனை பேரும் அங்கே சேர்ந்து விடுகிறார்கள். சூரியன் வெற்றி காதலனோடும் சுழர்விக்கை ஆரியனை சென்றே தொழுதுத்தர் அரைகிற்பின் சீர்நிலை முற்றும் தேர்தல் கொத்த செயலம்மா. சிலர் சொல்லுகிறார்கள் மீண்டும் நாம் சுக்ரீவனத்திலே செல்வோம் என்கிறார்கள். ஆனால் சுக்ரீவன் சொல்லிவிட்டான், தவணை கொடுத்திருக்கிறான், தவணை முடிந்து விட்டது, காலக்கெடு முடிந்து விட்டது. நீலன் முதல்வர்கள், அங்கதன் முதலியவர்கள், சாம்பவான் முதல்வர்கள் தங்கள் தங்கள் சக்தியை சொல்லுகிறார்கள். பெரிய கடல் இது, ஆயிரம் யோசனை, இதை எப்படி கடப்பது? நீலன் முதல் பேர் போகெழு குற்ற நெடுவீரர் சால உரைத்தார் வாரி கடக்கும் பதவியின்மை வேலை கடப்பேன் மீளமிடுக்கின்று என விட்டன் வாலி அழிக்கும் வீர வயற்போர் வசையில்லன். வால்மீகி ராமாயணத்திலே ஆதிகவியாகிய வால்மீகி இந்த இடத்தை விரிவாக சொல்லுகிறார். ஒவ்வொரு பெயரையும் சொல்லி நான் 10 யோஜனை கடப்பேன், நான் 20 யோஜனை கடப்பேன், நான் 30 யோஜனை, 40, 50, 60, 70, 80 என்று சொல்லி ஒவ்வொருவரும் தன் பலத்தை சொல்லுகிறார்கள். ஆகாய மார்க்கமாக கடலை கடந்து இலங்கை தீவிலே செல்ல வேண்டும், தீவுக்குள் செல்ல வேண்டும். அந்ததன் இருந்தான், அவன் சொல்லுகிறான், நான் செல்லுவேன் வேலை கடப்பேன் மீள மிடுக்கு என்று. செல்ல முடியும் என்னாலே திரும்பி வர முடியாது, இப்படி எல்லோரும் சொல்லிவிட்டார்கள். யாரை தேடுவது என்று அங்கே சாம்பவான் யோசித்துக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது இந்த கூட்டத்திலே சேராமல் சுகோபவிஷ்டம் என்று வால்மீகி சொல்லுவார். தனியாக போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறானாம், தியானத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அங்கே அங்கே சென்று ஆஞ்சநேயன் முன்னாலே போய் நிற்கிறான் சாம்பவான் கரடி அரசன். ஆதியன் முன்னர் போதுர உற்ற அதனாலும் காரியம் எண்ணி சோர்வு அறமுற்றும் கதனாலும் மாருதி ஒப்பால் வேறு இலை என்ன அயன் மைந்தன் சீரியன் மல்தோல் ஆண்மை விரிப்பான். சாம்பவான் அனுமன் முன்னாலே செல்லுகிறார். ராமனுடைய அருளுக்கு பாத்திரமானதாலும் சோர்வில்லாதவன், புத்தி பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் அரோதகா அஜாண்டியம் வாக்பதுத்துவம் என்று சொல்லி சொல்வல்லன் சோர்வில்லன் எல்லா சக்தியும் உடையவன். அப்படிப்பட்ட ஆஞ்சநேயன் பேச்சிலே வல்லவன், போரிலே வல்லவன். இப்படிப்பட்ட அத்தனையும் ஒருங்கே பெற்ற ஆஞ்சநேயன் இடத்திலே சென்று ஜாம்பவான் பேசுகிறான். அனுமனின் பாக்கியம் என்ற தலைப்பு, அனுமன் பெற்ற பேரு. மேலை விரிஞ்சல் வீயினும் வீயா மிகை நாளீர் நூலை நயந்து நுண்ணீர் உணர்ந்தீர் நுவல் தொக்கி காலனும் அஞ்சும் காய்ச்சின மொய்ந்தீர் கடன் நின்றீர் ஆலம் உகர்ந்தாம் ஆமென போரடர்கிப்பி. ஆஞ்சநேயனுடைய பெருமையை கூறுகிறார். வேலை விரிஞ்சல் வீயினுமிகை நாளி நூலை நயந்து நுண்ணீர் உணர்ந்தி கல்லாத கலைகள் இல்லை சொல்லாலே தோன்றிற்றென்றோம். ஏற்கனவே பார்த்தோம் கிஷ்கிந்த காண்டத்தினுடைய ஆரம்பத்திலே அனுமப்படலத்தில்
ராமனே சொல்லின் செல்வன் யார் என்று வியக்கிறான் அனுமனை பார்த்து. நிறைய ஆயுளை உடையவன், சிரஞ்சீவியாக இருப்பவன், அஸ்வத்தாம பலிவியாச அனுமன் தல்பீஷனக கிருப பரசுராம சேர்ந்து சொல்லி ஏழு பேர் சாகா வரம் பெற்றவர்கள். மேலை விரிஞ்சன் வீயின் வீயா மிகை நாளி, மிகை நாளி அதிகமான வாழ்நாளை கொண்டவன். அது மட்டுமா, நூலை நயந்து நுண்ணி உணர்ந்தி நவவியாகரண பண்டிதன் என்று பெயர். அற்புதமான கல்வி வல்லவன். காலனும் மஞ்சும் காய்ச்சி நம்பி கடனின்றி உடல் பலத்திலே எவனையும் வெல்லக்கூடியவன், சிவனைப் போல போர் செய்யக்கூடியவன். எப்போது செந்தி நீர் வழியாலும் விடியாதீர், பஞ்சபூதங்களாலும் அழிக்க முடியாதவன். செப்புரு தெய்வ பல்படையாலும் சிதையாதீர், எத்தகைய ஆயுதங்களாலும், அது வருணாஸ்திரம், வாயுவாஸ்திரம், மகேந்திராஸ்திரம், மோகனாஸ்திரம் என்று எத்தனையோ அஸ்திரங்கள், அத்திரங்களை வெல்லக்கூடிய திறம் உடையவன். காலனும் யமனே பயப்படக்கூடிய ஆஞ்சநேயன். உப்பூரின் ஒப்பும் மலதில் ஒரு காலே குப்புரிண்ட தப்புறமேயும் குதிகொள்வி. இந்த உலகம் மட்டுமல்ல, ஏழு பதினாலு உலகமும் தாவக்கூடிய சக்தி பெற்றவன். நல்லவும் ஒன்றோ தீயவும் நாடி தவை தீர சொல்லவும் வல்லி காரியம் மீரே துணி உற்றீர், வெல்லவும் வல்லீர் மீளவும் வல்லீர் மிடலும் தேல் கொல்லவும் வள்ளி தோல்வழி என்றும் குறையாதீர். நல்லவும் ஒன்றோ தீயவும் நாடி குணம் நாடி குற்றவும் நாடி அவற்றுள் மிக நாடி மிக்க கொழல் பேச்சுத்திறம் சொல் வல்லன் பேச்சுத்திறம் உடையவன். காரியம் சாதிக்கக்கூடியவன். அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தவக்கிம் வதூ தகுபாசிந்தோ என்றெல்லாம் பேசுவார். வெல்லவும் வல்லீர் மேலவும் வல்லீர், மாலே வெல்லவும் முடியும், வெற்றி வெற்றி மீண்டு வரவும் முடியும். கொல்லவும் வல்லீர், ஒருவேளை அவசியம் ஏற்பட்டால் பிறகு அழிக்கக்கூடிய சக்தியும் உண்டு. மேருமலையை போன்ற மேனியை உடையவர். மேரு நீரிக்கும் மேதுர நிற்கும் பெருமையீர், மாறி துளிக்கும் தார இழுக்கும் வரவல்லி. மேருவை போல விஸ்வரூபம் காட்டவல்லீர், மழை சாரல் தூரல் மழை தாரை அதன் இடுக்குகளே புகுந்து வரக்கூடிய அகிமா மகிமான்னு சொல்லக்கூடிய அஷ்டி சித்தி பெற்றவர். போர் முன் எதிர்ந்தால் மூவுலகேனும் பொருளாக தேர் முன் நடந்தே பகலோர் முன் தேர் முன் நடந்தே ஆரியனூரும் தெரிவுக்கீர். போர் முன் எதிர்ந்தால் மூவுலகேனும் பொருள், மூன்று உலகத்திலும் உங்களுக்கு தகுந்த சிறந்த எதிர்க்கக்கூடிய வெற்றி பெறக்கூடிய போர் வீரன் கிடையாது. பகலோன் முன் தேர் முன் நடந்தே ஆரிய நூலும் தெருவிற்றி உதயகிரி அஸ்தமணிகிரி என்று சொல்லக்கூடிய இரண்டு மலைகளை உடைய சூரியனிடத்திலே நீங்கள் முதல் திறந்தவெளி பல்கலைக்கழகம் என்று சொல்லலாம். அப்படி ஆஞ்சநேயன் படித்தான். நீதியில் நின்றீர் வாய்மையம் என்றீர் நினைவாலும் மாதர் நலம் பேராது வளர்ந்தீர் மறையெல்லாம் ஓதி உணர்ந்தீர் ஊழி கடந்தீர் உலகினும் ஆதி அயந்தானே என வருகின்றீர். ஆஞ்சநேயருடைய பெருமையை கூறிக்கொண்டே வருகிறார். இந்த பெருமையை சொல்ல சொல்ல ஆஞ்சநேயன் உடல் பூரிக்கிறதாம். நீதியில் நின்றீர் வாய்மை அமைந்தீர் நினைவாலும் மாதல் நலம் பேணது வளர்ந்தீர். நீதி சாஸ்திரங்கள் அறிந்தவர் நீர், யாமையா கண்டவற்றுள்ளே வாய்மையின் நல்ல பிற சத்திய சந்தன் நீர், மனதால் கூட பெண்களை நினைக்காதவர் நீர், வேதங்களையெல்லாம் ஓதி உணர்ந்தவர், உலகினும் வாதியே என யாரும் வருகின்றீர். பிரம்மதேவனுக்கு சமமாக நினைக்கக்கூடியவர். அன்னலம் அந்த கண்பு சீரந்தீரதனாலே கண்ணி உணர்ந்தீர் கருமம் நோமக்கே கடன். ராமபிரானுக்கு பிரிய பாத்திரமாக, சுக்ரீவனுக்கு மந்திரியாக இருந்த நீர் ராமனுக்கு தாசனாகி,
அண்ணல் அம்மைந்தற்கு அன்பு சிறந்தீர் அதனாலே கண்ணி உணர்ந்தீர் கருமம் உமக்கே கடனென்னா. ஆராய்ந்து செய்யக்கூடிய சாமர்த்தியம் பெற்றவர் புண்ணியம் ஒன்றே என்று நினைக்கும் பொருள் கொண்டீர். அஞ்சனேயரே, எப்போது நீ ராமனை பார்த்தீரோ அன்று முதல் உற்றோமே யாவோ உனக்கே நாமா செய்வோம் மற்றங்காமங்கள் மற்றேலோ என்று ஆண்டாள் சொன்னபடி உறுதி கொண்டு விட்டீர். அடங்கவும் வல்லீர் காலமதன் அமர் வந்தால் மடங்கள் முனிந்தால் அன்ன வளத்தீர் மதிநாடி. அடக்கவும் வல்லீர் அடங்கவும் வல்லீர் கொக்கொக்க கும்பும் பருவத்து மற்றதன் கொத்தொக்க சேர்த்த இடத்து என்பான் வள்ளுவன். அடங்கவும் வல்லீர் காலமதன்றேல் அவர் வந்தால் மடங்கள் முனிந்தால் அன்ன வளர்த்தி சிங்கம் போல சண்டை போடக்கூடியவர் மாள். மாமதி நாடி தொடங்கியது ஒன்றோ முற்றும் முடிக்கும் தொழிலல்லால் இடம் கெடவில் வாய் ஊறு கிடைத்தால் இடையாதீர். எத்தகைய ஆபத்தான சூழ்நிலை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறனுடையவர் பண்டிதர் மீயே பார்த்தி நீதிக்கும்படி வல்லீர். வேண்டிய போதே வேண்டுவையெய்தும் வினைவல்லி. உருவங்களை மாற்றி எப்போது அதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எங்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி காலம் இடம் பார் செய்யக்கூடியவர் ஏகும் எம்முயிர் நல்கி இசை கொள்ளீர். இப்படியாக சம்பாடி சொல்ல சொல்ல அனுமனுடைய தோள்கள் பூரிக்கின்றன, கால்கள் நீள்கின்றன. சுரூப சேவையாக உலகமெல்லாம் அளந்த எம்பெருமான் திருவிக்கிரமன் என்று சொல்லக்கூடிய ஓங்கி உலகந்த உத்தமனுடைய உருவம் போல ஆஞ்சநேய பெருமான் ஓங்கி உயர்ந்து நிற்கிறான். ஆஞ்சநேயன் பிறந்தபோது ஒரு வரலாறு சொல்வார்கள். ஆஞ்சநேயன் பிறந்தவுடனே பசி எடுத்ததாகவும் கிழக்கு பக்கத்திலே சூரியனை பார்த்ததாகவும் அன்று கிரகண நாள் அமாவாசை, ஆகவே சூரியனை பற்றுவதற்காக ராகு என்ற கிரகம் வந்ததாகவும் ஆஞ்சநேயன் சூரியனை பலம் என்று எண்ணி இவனும் அதை பிடிக்க சென்றதாகவும் இந்திரன் ராகுவுக்கு எதிராக இவன் இருக்கக்கூடாது என்பதற்காக தனது வஜ்ராயுதத்தை ஆஞ்சநேயனாகிய சிறு குழந்தை மேலே எரிந்ததாகவும் அதனால் தாக்குண்டு கீழே விழுந்து ஒரு பக்கத்து கன்னம் ஒடுங்கி விட்டதனாலே அனுமான் என்று பெயர் வந்ததாகவும் சொல்லுவார்கள். காற்றின் மைந்தன் வாலி, அதாவது வாயுவின் மைந்தனாக ஆஞ்சநேயன், காற்றின் மைந்தன் தன்னுடைய மைந்தனை அடித்து விட்டார்கள் என்ற காரணத்தினாலே அந்த வாயு தேவன் காற்று உலகத்திலேயே சரளம் இல்லாமல் இயக்கம் இல்லாமல் நின்று விட்டதாகவும் அத்தனை தேவர்களும் அங்கே வந்து வாயுவிடத்திலே வேண்டி இனிமேல் உன்னுடைய மகனுக்கு எங்களாலே எங்கள் ஆயுதத்தினாலே எந்த தொந்தரவும் வராது என்று சொல்ல அப்படியே எல்லா தேவர்களும் ஆஞ்சநேயனுக்கு வரம் கொடுக்க காற்றை காற்று தேவன் வாயு வெளியே விடுகிறான். அப்போது பிரம்மதேவனுடைய சொன்னாராம், இவன் சிறு குழந்தை, இந்த குழந்தை வளரும் பொழுது தனக்கு யாராலும் எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது என்று தெரிந்துவிட்டால் இது விபரீதமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதனாலே இவன் எப்பொழுது பிறனாலே உணர்த்தப்படுகிறானோ அப்பொழுது இவன் பலத்தை உணரட்டும், அதுவரை இவன் பலம் தெரியாமல் போகட்டும் என்று சொல்ல அப்படியே இதுவரை ஆஞ்சநேயனுக்கு தன் பலம் தெரியாமல் இருந்தது, இப்பொழுது ஆஞ்சநேயனுக்கு அந்த ஜாம்பவான் கரடி தலைவன் உணர்த்த அந்த சக்தி முழுதும் தெரிகிறது. சாம்பன் இயம்ப தன் வதனத்தாமரையின் ஆம்பல் விரிந்தால் அன்ன சிரிப்பன் அறிவாளன் தன் சிந்தை தெரிப்பான் இவை சொன்னான். அப்பொழுது ஆஞ்சநேய பெருமான் ஆஞ்சநேயுடைய பாக்கியம் ஆஞ்சநேயுடைய நற்பேறு என்று பார்க்கிறோம், எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது என்கிறான். போசனை ஒன்று நூறும் உள்ளடி உள்ளதாக
மண்ணளந்ததே பயிருங்கடலினில் தாவி வாசவன் முதலோ வந்து மலையினும் இலங்கை வாழும் நீசரை எல்லாம் மூடி நினைக்கதி முடிப்பல் பின்னோ. பெரிய உருவம் எடுத்த ஆஞ்சநேயன் இந்திரனே வந்தாலும் எதிர்ப்பேன் என்ற உறுதி பூண்டு நீ ஈரே நினைவின் முன்னம் நெடுந்திரை பரவியும் தாய் உலகனைக்கும் வென்று கையலை கருதற் கொட்டி அடக்கமாக பேசுகிறான். அடக்கமாக பேசுகிறான். இயற்கு அத்தனை பேருக்கு சக்தி உண்டு என்றால் நீங்கள் அனைவரும் சேர்ந்து என்னை தேர்ந்தெடுத்தீர்களே. ஏயினீர் என்னின் சிறந்தவர் யாவரின்னும் அந்த சீதையை பார்ப்பதற்கு நான் தான் சிறந்தவன் என்று தேர்ந்தெடுத்தீர்களே. உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்லுகிறேன். நான் இப்பொழுது இவருடைய போல பறந்து செல்வேன் என்று சொல்லுகிறார். நயேந்திர மலையின் உச்சியிலே சென்று கடலை தாவுவதற்காக ஆஞ்சநேயன் பெரிய வடிவங்கும் நிற்கிறார். திருவடி திருவடி என்று சொல்லுவார்கள் ஆஞ்சநேயனை. ஏற்கனவே பெரிய திருவடி என்று இவருடைய சொல்லுவதற்கே ஆஞ்சநேயனை சிறிய திருவடி என்று சொல்லுவார்கள். இதற்கு கம்பன் அழகாக காரணம் சொல்லுகிறான். பொறுவரு வேலை தாவும் புந்திய புவனம் தாய பெருவடி உயர்ந்த மாயோ மேற்குற பெயர்ந்த தாழ்வோல். கவனிக்க வேண்டும், மாயோ மேற்குற பெயர்ந்த தாழ்வோல். ஊலகும் நீரடியால் முறை திறம்பா வகை முடிய தாவிய சேவடி அம்பரமூரடுத்து ஓங்கிய திருவடி அன்றிய ஊலக மலர்ந்த திருவடி மேற்கூட பெயர்ந்த தாழ்மூல். அப்படி எம்பெருமானுடைய திருவடி எவ்வளவு பெரியதாக வளர்ந்ததோ அதுபோல ஒருவர் வரியவும் பின் ஓங்கினும் ஓமையாக ஆளும் திருவடியும் தன்மை யாவர்க்கும் தெரிய நின்றார் கம்பன் சடகோபரண்டாதி பாடியவன். துயரர் சுடரடி தொழுதே நன்மன்னே. இங்கே ஆஞ்சநேயனை திருவடி என்று சொல்லி சந்தோஷப்படுகிறார். பாலிழல் பரப்பும் கொண்டே வெயில் கதில் பரிதிமைந்தல் போழிழல் பரப்பும் மேரோ புகழலாம் உலகம் புக்கு பாலிழல் பரப்பும் கோளாம் சடங்கடல் தாவா முன்னல் நீர் நிழல் உபரி தாவி இலங்கை மேல் செல்ல நின்றான் தாவி இருக்கிறானாம் மகேந்திர மலையிலே. மின்னெடும் கொண்டல் தாவில் வீக்கிய கடலில் நாற்ப தன்னெடும் தோற்றம் வானோர் கற்புலத்தெல்லை தாவ. அப்படி நிற்கும் போதே அழகாக சொல்லுவான் பின்னாலே தலையான இந்திரலோகத்தில் இருக்கிறதாம் அங்கேயே பார்த்து விட்டாலா சீதை இருக்கிறாளா இல்லையா என்று. இப்படி தன்னெடும் தோற்றம் வானோர் கற்புலத்து எல்லை தாவ மேல்லோகம் வரை தன்னுடைய தலையானது நிமிர்ந்து நிற்க வல் நெரும் சிகர கோடி மகேந்திரம் அண்டம் தாங்கும் பொன்னெடும் தூணின் பாத சிலை என பொழிந்து சிகர கோடி மகேந்திரம் அண்டம் தாங்கும் பொன்னெடும் தூணின் பாத சிலை என பொழிந்து நின்ற அனுமன் எப்படி நின்றான் என்று சொல்லும் பொழுது ஒரு தூண் போல நின்றான் சொல்லுகிறார். ஆஞ்சநேயன் தூண் போல நின்றான்னா அந்த மலை என்ன ஆயிடுச்சுன்னா கீழே இருக்கிற பீடம் அடிப்பீடமாக ஆதார பீடமாக இருந்ததா. வல்நெடும் சிகர கோடி மகேந்திரம் அண்டம் தாங்கும் பொன்னெடும் தூணின் பாத சிலை என பொழிந்து நின்ற ஆஞ்சநேய பெருமான். அப்படித்தான் சொல்லுவார்கள் ஆஞ்சநேய பக்தர்கள். எனவே திறன் விளங்கும் மாதிரி அங்கிலே ஒன்று பெற்றான் அங்கிலே ஒன்றை சாவி அங்கிலே ஒன்று ஆறாக ஆரியக்காக ஏகி அங்கிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்று வைக்கப் போகிறான் அல்லவா. அப்படிப்பட்ட ஆஞ்சநேயன் இப்பொழுது மகேந்திர மலையிலிருந்து கிளம்புகிறான். கிஷ்கிந்தா காண்டம் முடிகிறது. அருமையான சுந்தர காண்டம். சுந்தரன் என்றால் ராமன், சுந்தரி என்றால் சீதை, அனுமனுக்கும் சுந்தரம் என்ற பெயர் உண்டு. இலங்கை சுந்தரமான நகரம், சீதா பிராட்டி இருந்த இடம் சுந்தரமான சோலை. எனவே இந்த சுந்தர காண்டம் மனதிற்கு சுந்தரமாக இருக்கும். எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு இடையூறுகள் இருந்தாலும் இந்த ராமாயணத்திலே சுந்தர காண்டத்தை எல்லோரும் படிப்பார்கள். தங்கள் காரியம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வாரத்திலே எப்படி விராட பருவத்தை படிப்பார்களோ அது மாதிரி இங்கே அற்புதமான சுந்தர காண்டத்தை ராமாயணத்திலே எல்லோரும் விரும்பக்கூடிய அருமையான காண்டம். ராமனும் லக்ஷ்மணனும் அந்த பிரசுரவன குகையிலே இருக்கிறார்கள்.
சுக்ரீவன் ஆட்சியில இருக்கிறான். ஆனால் விடுத்த திசை கருமம் திருத்தி என்று சொல்லி கிராம தூதனாக கையிலே கனையாய் இருக்கிறது, நெஞ்சிலே வீரம் இருக்கிறது, கிராம பக்தி இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையிலே ஆஞ்சநேயன் மகேந்திர மலையிலே நின்று கடல் தாவப்போகிறான். தொடர்ந்து சுந்தர காண்டத்தை அனுபவிக்கிறோம். சுந்தர காண்டம் என்பது ஆரம்பமும் சுந்தரமாக இருக்கிறது, இடையிலும் சுந்தரமாக இருக்கிறது, முடிவிலும் சுந்தரமாக இருக்கிறது. சத்தியம் சிவம் சுந்தரம் என்றெல்லாம் சொல்வார்கள். இது அழகான காண்டமாக ஆஞ்சநேயருக்கே சுந்தர காண்டம் என்று, ராமாயணத்திலே பாலகாண்டம் என்பது ராமனுடைய இளமையை குறிக்கும், இளமைக்கால நிகழ்ச்சியை குறிக்கும். அயோத்தியா காண்டம் என்பது அயோத்தியை நடந்த ராமன் சார்ந்த நிகழ்ச்சிகளை குறிக்கும். அரண்ய காண்டம் என்பது காட்டிலே ராமனுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை குறிக்கும். கிஷ்கிந்தா காண்டம் என்பது ராமன் கிஷ்கிந்திலே செய்த செயல்களை குறிக்கும். யுத்த காண்டம் என்பது ராமன் செய்த போர் தன்மைகளை குறிக்கும். ஆனால் இந்த சுந்தர காண்டம் என்பது ராமனை உற்சவ, அதாவது மூலமூர்த்தியாக நிறுத்திவிட்டு ஆஞ்சநேயனை உற்சவ மூர்த்தி ஆக்கி ராமனே வடிவு கொண்டு வந்தது போல, இந்த ராமனுடைய பிரதிபிம்பம் போல, ராமனுடைய மனசாட்சி போல இங்கே ஆஞ்சநேய பெருமான் லங்கையிலே உலாவி அற்புதங்களை செய்து ராமனுடைய பொற்பதங்களிலே சூடாமணியை சமர்ப்பிக்கப் போகிறார். அப்படிப்பட்ட அருமையான காண்டம் சுந்தர காண்டம் தொடர்ந்து அனுபவிப்போம். ராமனை எண்ணி மகிழ்ந்திரு நெஞ்சரில் காமம் அழிந்து தெளிந்திருமே பூமகளாதன் புரிந்திரு நன்மையை பொன்மையை நாவும் புகழ்ந்திடுமோ தேனமர் பொய்யில் மீனினம் துள்ளிட தென்றரும் தென்மையும் சூண்டிடவே வானவர் கைகொழ வண்டினம் ஆற்றல வாய்த்தொழி சூழ்வாரண்யமே மங்களாசனபரி மதாச்சாரி புரோகமே சர்வேஷபூர்வீராச்சாரி கல்புதாயாசி மங்களம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மே ஸ்ரீமத் விகணசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.